வணக்கம் நண்பர்களே, அண்ணன் சீமான் அவர்கள் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தார். சில வரிகள் அவரை பற்றி கூறியிருந்தார். அது சில பகுதியினர் அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்கியிருந்தார்கள், சிலர் அதை கடந்து சென்று விட்டார்கள். அந்த வரிசையில் தற்பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார். அதே வேளையில் ஈழத்தமிழனாகிய நானும் அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், எமது போராட்டத்தையும் எமது தலைவரையும் எமது ஈழ மக்களையும் நேசித்த அன்றைய நாளிலிருந்து இன்று வரை வழிமாறாத அரசியல்வாதிகளில் அவர்தான் இன்றும் நிலைத்து நிற்கிறார். மற்றவர்கள் எல்லாம் பச்சோந்தியாக மாறிவிட்டார்கள் என்பது உண்மை, உலகத் தமிழர்கள் அறிந்த உண்மை. அவர் தன்னுடைய மகனுக்கு கூட பிரபாகரன் என்ற பெயரை சூட்டி அன்றைய காலத்தில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் நிலவிய காலத்து கூட தலைவரை நேசித்த நபராக விஜயகாந்த் அவர்கள் இருக்கின்றார், இன்று வரை இருக்கின்றார் என்பது உண்மை. ஈழத்தமிழர்கள் நாங்கள் எப்பொழுதும் அவரை மறந்து கடந்து சென்றுவிட முடியாது என்பது உண்மைகளில் ஒன்று. ஆகவே ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாருங்கள், பதவிக்கு செல்லலாம். திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் என்பது ஒரு பேசுபொருளாக்கப்பட்டது. ஆனால் இங்கே ஒன்றை பார்க்க வேண்டும். விசிக கட்சியைச் சேர்ந்த பன்னி அரசு அவர்கள் எப்பொழுதுமே அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் எவ்வளவு கேவலமாக பேச முடியும் அவ்வளவு கேவலமாக பேசி வருகின்றார். அந்த வரிசையில் தான் அண்ணன் சீமான் சொல்லியிருந்தார், என தம்பிகள் கூட திருமாவளவன் அவர்கள் மீது எதிர்கருத்து வைத்திருந்தாலும் நான் அவரை நேசிக்கிறேன் என்பதை கூறியிருந்தார். நிச்சயமாக அண்ணனுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நாங்கள் எக்காலத்திலும் தலையிடுவதில்லை. அதே வேளையில் எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களும் இருக்கிறது அல்லவா? ஆகவே எக்காலத்திலும் நாங்கள் திருமாவளவன் அவர்களை நேர்மையானவர் என்பதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்று சொன்னால், ஈழத்தமிழர்களுக்கு அவர் செய்த மிகப்பெரிய துரோகம் வரலாற்றில் பதியப்பட்ட உண்மை, அதை நாங்கள் மறந்து சென்று கடந்துவிட முடியாது. அதே போலதான் இப்பொழுது இன்னொரு விடயம் வந்திருக்கிறது. இந்த பிறந்தநாள் தினத்துக்கு அண்ணன் வாழ்த்து தெரிவித்து அவர்கள் உண்மையில் நாங்கள் விசிக கட்சியினரும் நாம் தமிழர் கட்சியினரும் எந்த பகைமுறனும் இல்லாமல் கொள்கை ரீதியாக நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதை அண்ணன் சீமான் வலியுறுத்தி இருந்தார். அந்த வலியுறுத்தலை கேட்காத விளங்கிக் கொள்ளாத வன்னியரசு அவர்கள் மீண்டும் சீமான் அண்ணன் மீது தன்னுடைய தனி மனித தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், தனி மனிதர் நீங்கள் கட்சி ரீதியாக எந்த கொள்கையையும் நீங்கள் எதையும் நீங்கள் விளங்கப்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் இங்கே சொல்லப்பட்ட விடயங்கள் அனைத்தும் வன்னியரசனுடைய தனி மனித தாக்குதலாகவே பார்க்கப்படுகிறது. அதில் சிலர் கருத்துக்களை பதிந்திருந்தார்கள் எவ்வாறு என்று சொன்னால், அண்மையில் வன்னியரசு அவர்கள் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய கொள்கையாக இருக்கிறது என்பதை கூறியிருந்தார். நிச்சயமாக அதை நாங்களும் வரவேற்கின்றோம். ஏனென்று சொன்னால், அது ஒவ்வொருவர் கட்சியினுடைய கொள்கையாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் இருப்பது திராவிட கழகத்தில் இன்னொருவரை தூக்கி சுமந்தபடி இருக்கிறீர்கள். அவ்வாறு இருக்கின்ற வேளையில் இந்த முதலமைச்சர் சந்தர்ப்பம் எல்லாம் எக்காலத்திலும் வராதையா? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் சீமான் போல் தனித்து நின்றால் மாத்திரம்தான் அது சாத்தியமே தவிர, நீங்கள் இவ்வாறு மற்றவர்களுக்கு நின்று, நீங்கள் தான் ஏற்கனவே மற்றவர்களுக்கு முண்டு கொடுத்து கொண்டிருக்கிறீர்களே, அப்படி இருக்கின்ற வழியில் எவ்வாறு உங்களால் முதலமைச்சராக முடியும்? ஆகவே இந்த விடயம், கூட்டணியில் இருந்து கொண்டு இன்னொருவருக்கு நீங்கள் ஆசன வாயில் துடைத்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் நீங்கள் எக்காலத்திலும் முதலமைச்சராக முடியாது. அவர்களுக்கு துடைப்பாளர்களாக வேண்டும் என்றால் நீங்கள் இருக்கலாம். அதே வழியில் வன்னியரசு அவர்கள் ஒரு பதிவு ஒன்றை வழங்கியிருந்தால் அந்த பதிவை பார்த்ததும் உண்மையில் அவர்களுக்கு நிச்சயமாக எனது பதிலை வழங்க வேண்டும் என்று அவர் கூறிய சில விடயங்களை இங்கு இணைத்து விட்டு அதற்கான பதிலை வழங்குகின்றேன், பாருங்கள். நாம் தமிழர் கட்சி மீது எனக்கும் வந்து மதிப்பு இருக்கு, அண்ணன் சீமான் மீது எனக்கு மதிப்பு இருக்கு. ஆனா அவருடைய செயல்பாடுகள் குறித்துதான் நான் வந்து விமர்சனம் செய்யறேன். தனிப்பட்ட முறையில எனக்கு அவர் மேல எங்கேயுமே, நான் தனிப்பட்ட முறையில அவர் மேல நான் விமர்சனம் செய்யல. ஆகவே நண்பர்களே, இதை என்ன சொல்கிறார்னு சொன்னால், அண்ணன் சீமான் மீது எனக்கு மதிப்பு இருக்கிறது, நாம் தமிழர் கட்சி மீது எனக்கு மதிப்பு இருக்கிறது. ஆனால் இங்கே தனி மனித தாக்குதல் நான் செய்யவில்லை, அவருடைய கொள்கை ரீதியாகத்தான் தாக்குகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் செய்ய போகின்ற இழிவான ஒரு கேவலமான செயல்களை நான் இங்கே போட்டு காட்டுகிறேன், பாருங்கள். இமானுவேல் சேகரனுக்கும் நீங்க போஸ்ட் ஓட்டுறீங்க, முத்துராமலிங்க தேவருக்கும் போஸ்ட் ஓட்டுறீங்க. நான் விமர்சனம் செய்வேன். இமானுவேல் சேகரன் படுகொலையில் சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்கள். ஆனா நீங்க வந்து ஒரு தமிழ் தேசியம் பேசுறீங்க அப்படின்னா, நீங்க கொலை செய்யப்பட்டவருக்கும் நீங்க வந்து வீர வணக்கம் செலுத்துறீங்க, அந்த குற்றச்சாட்டு உள்ளாக்கப்பட்டவருக்கும் நீங்க வீர வணக்கம் செலுத்துறீங்க அப்படின்னா, உங்களுடைய தமிழ் தேசியம் என்ன அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. சிறப்பான கேள்வி ஐயா. இதுக்கு நான் ஈழத்தமிழனாகிய நான் எனது பக்கத்தின் சார்பாக ஒரு சிறிய விளக்கத்தை தர விரும்புகிறேன். என்னவென்று பார்த்துக்கலையானால், நீங்கள் தலைவர் பிரபாகரனோடு சென்று நின்று உணவருந்தி விட்டு வந்து, நீங்கள் கோத்தபாய ராஜபக்சவும் மஹிந்த ராஜபக்சவும் உணவு போடுகின்ற வேளையில் அங்கே சென்று உணவருந்தி விட்டு வந்தீர்களே, இது எந்த முகத்தோடு, இது எவ்வளவு ஒரு இழிவான செயல்! ஆகவே நாங்கள் உங்களை துரோகி என்று அழைப்பதில் எந்த தவறும் இல்லை என்பது இப்பொழுது தெரிகிறதா? அதே வேளையில் இமானுவேல் சேகரன் ஐயா அவர்களுக்கும் சரி, அல்லது முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கும் சரி, அவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள், நாம் தமிழர் கட்சியினர் அவர்கள் நினைவுகளை போற்றுகிறார்கள் என்று சொன்னால் ஒரே காரணம் தான் இருக்க முடியும். அது என்னவென்று பார்த்தீர்களானா, தமிழர்கள் இன்னொரு இனத்துக்கு அடிமையாகி வாழக்கூடாது, தமிழர்கள் என்ற எழுச்சியை கொள்ள வேண்டும் என்பதற்காக இருவரும் போராடினார்கள் என்பதற்கு எக்காலத்தில் மறுத்துவிட முடியாது. ஆகவே அதன் காரணமாக இருக்க முடியுமே தவிர, இங்கு கூட நீங்கள் பதிவில் கூறுகிறீர்கள், ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் குற்றஞ்சாட்டப்பட்டார் என்று கூறுகிறீர்களே தவிர, அவரை குற்றவாளி என்று சொல்லி நீங்களே கூறவில்லையே. அப்படி இருக்கின்ற வழியில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் உண்மையில் குற்றவாளியா?
உங்களால் நிரூபிக்க முடியுமா? அப்படி நிரூபித்தால் நீங்கள் என் குற்றவாளியாக சாட்டப்பட்ட என்று சொல்கிறீர்கள். நீங்கள் நேரடியாக அல்லவா கூற வேண்டும் அவர் குற்றவாளி என்று? ஆகவே உங்களுக்கே தெரியாத விடயத்துக்கு பிறகு எதற்கு அதில் மூக்கை நுழைத்து சீமானன் வாழ்த்து தெரிவிப்பதும் வணக்கம் தெரிவிப்பதும் உங்களுக்கு என்னப்பா வைத்தெரிச்சலை தெரிவிக்கிறது? உங்கள் பக்கம் இருக்கின்ற புள்ளியை கடந்து செல்வதற்காக வேறொருவர் மீது குற்றஞ்சாட்டுவது எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது உலகத்தமிழர்கள் நன்றாக அறிவார்கள். ஆகவே இங்கு தமிழர்களுக்காக போராடிய, தமிழர்கள் எழுச்சிக்காக போராடிய அனைவருக்கும் வணக்கம் தெரிவிப்பது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய சூழ்ச்சி அரசியலை செய்து மக்களையே மாற்றாதீர்கள், இது நடக்காது. நாம் தமிழர் கட்சியை வந்து தவறா வழி நடத்துறாரு, நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க பூரா சாதி வெறியரா மாத்துறாரு, நாம் தமிழர் கட்சியில பூரா வந்து வெறுப்பரசியல பண்றாரு. நீங்க வந்து முகநூல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமா ஒரு கேள்வி எழுப்பணும், அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. பார்த்தீர்களா நாம் தமிழன் தம்பிமார்கள், ஐயா என்ன சொல்கிறார், தான் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் எழுப்புறாராம், எங்களால் நாங்கள் பதில் சொல்ல முடியவில்லையாம். இதை விட ஒரு தெளிவான பதில் யாராவது சொல்ல முடியுமா? தம்பி தென்னகத்தில் சென்று பாருங்கள், தம்பி தென்னகம் என்று ஒரு விலைக்காட்சி வைத்திருக்கின்றான். அங்கே உங்களுடைய குட்டுக்கள் அனைத்தும் உடைத்து போட்டு அவன் பேசிக்கொண்டிருக்கின்றான். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய கட்சி கொள்கையில் கூட, கட்சி சந்திப்பில் கூட நீங்கள் என்ன கொள்கைகளை ஒழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வேறொரு சாதி பெண்ணை நாங்கள் திருமணம் செய்ய வேண்டும், வேறொரு பெண்ணை நாங்கள் காதலிக்க வேண்டும், வேறொரு சாதிக்கார நாங்கள் சென்று பார்க்க வேண்டும், இவ்வாறான கொள்கைகளை தான் இங்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனுடைய காணொலி ஆதாரம் கூட அந்த தம்பி போட்டு தான் பதிவு செய்திருந்தான். ஆகவே இவ்வாறான ஒரு இழிவான அரசியலை நீங்கள் செய்து கொண்டு நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனம் வைப்பது உங்களுக்கே வேடிக்கையாக இல்லையா? உங்களுக்கே நகைச்சுவையாக இல்லையா? இதை பேசுகின்ற வேளையில் நாங்கள் பொய் சொல்கிறோமே என்று உள்மனது உங்களுக்கு சிந்திப்பது இல்லையா? கேவலமாக இருக்கிறது வன்னியரசு அவர்களே. எனக்கே உங்களுடைய கட்சி கொள்கைகளை பார்க்கின்ற வழியில் அவமானமாக இருக்கிறது. உங்களுடைய கட்சி கொள்கையில் உங்களுக்கு பின்னால் ஆதித்தமிழர்கள் இருக்கிறார்கள். அண்ணன் சீமான் சொல்கிறார், ஆதித்தமிழர் விடுதலை இல்லாமல் மீதி தமிழர் விடுதலை இல்லை என்ற கொள்கையை முழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் என்ன முழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? காந்தாரி அம்மனுக்கு சிலை வைக்க முடியாத பக்கற்ற அரசியலை வைத்துக் கொண்டு பிச்சை கேட்டு திமுகவின் கையிடம் பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்கின்ற இன்னொரு இனத்தவரை ஆள வைத்து விட்டு எமது இனத்தை அடிமையாக்கிக் கொண்டு வாழ்கின்ற உங்களைப் போல இழிவானவர்கள் சீமான் அண்ணனை விமர்சிப்பது எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது ஐயா. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒரு இழிவான அரசியல் செய்கிறீர்கள், இதில் எக்காலத்திலும் மாற்றுக்கருத்து இல்லை. இதை பிசிக தொண்டர்கள் தயவு செய்து இந்த பதிவை பார்த்தால் புரிந்து கொள்ளுங்கள். அண்ணன் சீமான் திருமாவளவன் மீது எவ்வளவு மதிப்பை வைத்திருக்கின்றார். அதே வேளையில் பன்னியரசு அண்ணன் சீமானை இவ்வாறு கேவலமாக விமர்சிக்கிறார் என்று சொன்னால் திருமாவளவன் அவர்கள் ஏன் இதை தட்டி கேட்கவில்லை, ஏன் இதை சுட்டிக்காட்டவில்லை, இவ்வாறு பேசுவது தவறு தம்பி என்று சொல்லி ஏன் சொல்ல அப்படி என்றால் திருமாவளவன் அவர்கள் இதற்கு ஒத்துப்போகிறார் என்று தானே அர்த்தம். இதைத்தானே நாங்கள் உலகத் தமிழர்கள் புரிந்து கொள்கின்றோம். நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுக்கு அவசியம் என்பதற்காக உலகத் தமிழர்கள் ஒன்றிணைந்து போராடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே உங்களுடைய திராவிட அரசியலுக்காக நீங்கள் வந்து தமிழர்கள் தான் தமிழர்களை அழிக்கிறீர்களே தவிர உண்மையில் தமிழர்கள் எதிரியோடு போராடி வென்றார்களா என்றால் இல்லை. கேவலமாக இருக்கிறது. காசுக்காக சொந்த தமிழர்களை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள், சொந்த தமிழர்களை வித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதேதான் ஈழத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஈழத் தமிழர்கள் ஒன்றும் நாங்கள் உயர்ந்த என்று சொல்லிவிட முடியாது. இதேதான் எம்மிடத்தில் தமிழர் என்ற ஒரு இனத்தில் துரோகிகள் தான் இப்பொழுது அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவலமான நிலை, கேவலமான நிலை, எமது இனத்தினுடைய வரலாறுகளை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்டியலில் நீங்களும் இருக்கிறீர்கள் வன்னியரசு என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு பாருங்கள் இன்னொரு விடயம் பேசுகின்ற. இப்ப நான் கேட்கிறேன், 2021 அதுக்கு முன்னாடி தேர்தலையும் உங்களுடைய வரவு செலவு கணக்கு என்ன, நீங்க வந்து எங்க இருந்து பணம் வந்துச்சு நீங்க சொல்லுங்கன்னு கேட்கறேன். அதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்கு, பிஜேபி இருக்கு. நான் சொல்றேன், நான் 234 தொகுதியில நீங்க வந்து தேர்தல நீங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னா 234 தொகுதியில ஒரு தொகுதிக்கு 10 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னா 10 லட்சத்துக்கு வந்து 234 தொகுதிக்கு என்ன ஆகும், நீங்க அதை பத்தி நீங்க பேச முடியுமா? அதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்க தெரியுமா? எந்த தொழிலதிபர் இருக்கிறாங்கன்னு தெரியுமா? வன்னியரசு ஐயா அவர்களே, நான் இதற்கான பதிலை சொல்கின்றேன். உலக தமிழர்கள் அண்ணன் சீமான் பின்னால் நிற்கிறார்கள். எந்த தொழிலதிபரும் இல்லை, எந்த ஆர்எஸ்எஸ்ஸும் இல்லை, எந்த கூட்டணி வாய்ப்புகளும் இல்லை. அண்ணன் சீமானுக்கு பின்னால் தமிழர்கள், மான தமிழர்கள் நிற்கிறார்கள். உங்களைப் போல நாக்கு பிரட்டி அரசியல்வாதிகள் இல்லை. அண்ணன் சீமான் பின் மான தமிழர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதியாக சென்று மான தமிழர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விவரத்தை நீங்கள் வெளியே எடுக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் தான் திமுக உங்களை தூண்டிவிட்டிருக்கிறது என்பது நன்றாக தெரிகிறது. ஆனால் ஈழத்தமிழர்களோ உலக தமிழர்கள் இழிச்ச வாய்ப்பாளர்கள் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். ஏனென்று சொன்னால் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னால் உலக தமிழர்கள் நிற்கிறார்கள், எந்த அமைப்புகளும் நிற்கவில்லை என்பது திட்ட தெளிவான விடயம். ஆனால் நீங்கள் திமுகவினுடைய அடிவெரடி அங்கே போடுகின்ற எச்சி காசுக்கு இங்கே வந்து கூவிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன்,
நாம் தமிழர் கட்சிக்கு பின்னால் உலகத் தமிழர்கள் தான் இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், ஈழத்துக்கு ஈழத் தமிழர்களுக்கு கிடைக்காத அந்த சுதந்திரமானது எமது மண்ணில் இருக்கின்ற, தமிழ்நாட்டு மண்ணில் இருக்கின்ற எமது மான தமிழர்கள் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும். அந்த மான தமிழர்கள் அந்த மண்ணினுடைய வளத்தை அனுபவிக்க வேண்டும். மான தமிழர்கள் அங்கு சுதந்திரமாக எந்த தடையும் இல்லாமல் அவர்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நப்பாசையின் காரணமாகத்தான் உலகத் தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் தமிழர் ஊடாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், நாம் தமிழர் ஒன்றுதான், தனித்து நிற்கிறது. புலியை போல தனித்து நிற்கின்ற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஏனைய கட்சிகள் அனைத்தும் விலை போய் நின்று திராவிட கட்சிகளுக்கு, ஏனைய இனத்தவர்களுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். அதனால் தான் நாம் தமிழர் கட்சிக்கு உலகத் தமிழர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் வன்னியரசு ஐயா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏனைய திராவிட செம்பு தூக்கிகள் அனைவரும் இதை புரிந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதும் எனது தாழ்மையான வேண்டுகோள். அதை விட இன்னும் ஒரு தனிமனித தாக்குதலை பாருங்கள். இப்பொழுது அவங்க வந்து பேசுறது போலி தமிழ் தேசியம். அண்ணன் சீமான் அவர்கள் போடுவது வேடம், அவர் ஏமாற்று பேர்வழி. தமிழ் தேசியம் பேர்ல வந்து அவர் பிழைப்புவாதம் பண்றார். தமிழ் தேசியம் பேர்ல வந்து இளைஞர்களை வந்து காயடிக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் அவர் மேல எனக்கு என்னங்க இருக்கு, தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு சினிமா டைரக்டர், அவர் ஒரு மசாலா டைரக்டர். இன்னைக்கு அங்க படம் பண்ண முடியல, கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. நாளைக்கு வந்து இங்க ஏதோ ஆகலன்னா திருப்பி ஒரு சினிமாக்குன்னா அங்க சினிமாக்கு போயிடுவாரு. அவரை வந்து நான் வந்து ஒரு அத்தக்கத்தியா தான் பாக்குறேன். நான் பாத்தீர்களா நண்பர்களே, வன்னியரசனுடைய சொந்த புத்தியை காட்டி விட்டார் இல்லையா? இதைத்தான் நான் சொல்கின்றேன். என்ன சொல்வீர்கள் சொன்னால், தனிமனித தாக்குதல். ஐயோ, நான் சீமானை தனிமனித தாக்குதல் நான் செய்வதில்லை. சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் நான் மதிக்கின்றேன். இதே போலதான் நானும் விசிகா கட்சியை நானும் மதிக்கின்றேன். ஐயா திருமாவளவன் அவர்களை நானும் மதிக்கின்றேன். ஆனால் உங்களுடைய நரக அரசியல் இருக்கிறது அல்லவா, அதைத்தான் நான் வெறுக்கின்றேன். ஏனென்று சொன்னால், இன்னொருவனுக்கு அடி பணிந்து, இன்னொருவனுக்கு எமது இனத்தை இன்னொருவன் காலில் சென்று அடகு வைத்துக் கொண்டு நீங்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, இந்த அரசியலைத்தான் நான் வெறுக்கின்றேன். ஏனென்று சொன்னால், உங்களுடைய கொள்கை ரீதியாகத்தான் என்னுடைய கருத்துக்களை வைக்கிறேனே தவிர உங்களுடைய தனிமனித தாக்குதல்களை நான் செய்வதில்லை. இப்பொழுது நான் திருமாவளவனுடைய தனிமனித பிரச்சனைகளை பற்றி நான் எக்காலத்திலும் பேசியதில்லை. அதே போல் வன்னிய அரசினுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை நான் பேசுவதில்லை. ஆனால் நீங்கள் எமது இனத்துக்கு செய்வதை மாத்திரம் தான் நான் இங்கே சுட்டிக்காட்டுகின்றேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், இந்த இப்பொழுது இவர் கூறிய விடயங்கள் என்ன? சீமான் ஒரு மசாலா பட டைரக்டர், அதாவது சீமான் ஒரு மசாலா பட இயக்குனர் என்று சொல்கின்றார். இது தனிமனித தாக்குதல் இல்லையாம். அதே வேளையில் சீமான் காயடிக்கும் வேலையை செய்கிறாராம். ஈழத் தமிழர்களுக்கு புரியாவிட்டாலும் இவர் சொல்கின்ற விடயத்தை ஈழத் தமிழில் சொல்கின்றேன். அதாவது, உழைக்கும் மாடுகளுக்கு நலம் அடிப்பது என்பது ஈழத்தில் நாங்கள் பயன்படுத்துகின்ற சொல். அந்த நலம் அடிக்கின்ற என்ற சொல்லைத்தான் இப்பொழுது இவர் பயன்படுத்துகிறார். சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தம்புமையர்களுக்கு காயடிக்கின்ற வேலை. இது எவ்வளவு ஒரு கேவலமான, இழிவான வன்னியரசனுடைய செயற்பாடாக இருக்க முடியும்? அதாவது, ஒன்பது மக்கள் எப்பொழுதுமே ஒரு உயர்வான சிந்தனையோடு இருந்தால் மாத்திரம்தான் உங்களை சார்ந்தவர்கள் உயர்வான சிந்தனை பெறுவார்களே தவிர, உங்களை போல இழிவான சிந்தனை கொண்டவர்கள் ஆட்சியில் இருந்தால் உங்களுக்கு பின்னால் வருபவர்களும் இழிவான செயலைத்தான் பின்பற்றுவார்கள். இதுதான் உண்மை. நீங்கள் சிறந்ததாக சிந்தியுங்கள், உங்களை பின்பற்றுபவர்கள் சிறந்ததாக சிந்திப்பார்கள். நீங்கள் இவ்வாறான ஒரு இழிவான, ஒரு தனி மனித தாக்குதலை திட்டமிட்டு செய்ததுதான் இந்த வன்னியரசனுடைய செயற்பாடாக இருக்கிறது. வன்னியரசு அவர்கள் உண்மையின் நேர்மையமாக கொள்கையோடு போராட வேண்டும் என்று சொன்னால், நேரடியாக சீமானுடன் சென்று கொள்கையை பற்றி பேசுங்கள், அல்லது ஒரு பொது மோடையில் நின்று கொள்கையை பற்றி வாதாடுங்கள். அதை விட்டுவிட்டு இங்கே மசாலா பட இயக்குனர் என்பதும், காயடிக்கும் வேலையை சீமான் செய்வது என்பதும், ஒரு போலி தமிழ் தேசியவாதி என்று சொல்வதற்கு வன்னியரசனுடைய நாக்கு கூசவில்லையா? நீங்கள் எல்லாம் எந்த அரசியல்வாதி? தமிழர்களுக்கான அரசியல்வாதிகளா? இல்லையே, நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு சாதியை தூக்கி கொண்டு சுமப்பவர்கள் தானே. ஆதி தமிழர்கள் என்கின்ற ஒரு அழகான சொல்லை கூட நீங்கள் சொல்வது என்ன? தலித் என்கின்ற ஒரு கொச்சியான வசனத்தை சொல்லி உங்களுடைய சொந்த மக்களையே கேவலப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் நீங்கள். அண்ணன் சீமானவர்கள் அவ்வாறு இல்லை. ஆதி தமிழர்கள் விடுதலை இல்லாமல் மீதி தமிழர்களுக்கு விடுதலை இல்லை என்பதை கொள்கையாக சுமக்கின்ற நாம் தமிழர் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நண்பர்கள் நிச்சயமாக ஒரு நாள் ஒன்று சேர்ந்து பயணிப்பார்கள். ஆனால் வன்னிய அரசு, உங்களை போன்ற நபர்கள் நிச்சயமாக தூக்கி வீசப்படுவீர்கள் என்பது, உங்களுடைய நண்பர்களாலே வீசப்படுவீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் தான் ஏற்கனவே நீங்கள் ஆட்சியில் கூட கடந்த தேர்தலில் கூட வெல்லவில்லை என்கின்ற செய்தி அறிந்தேன். ஆகவே ஒரு வேளைகளில் உங்களுடைய இந்த செயற்பாடுகள் தான் அதற்கும் காரணமாக இருக்க முடியும். முடிந்தால் நல்லதுகளை சிந்தியுங்கள், எமது இனத்துக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தியுங்கள். உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த எச்சி பதவியை வைத்து உங்களுடைய மக்களுக்கு ஏதாவது வளர்ச்சியை காட்ட முடியுமா என்று சிந்தியுங்கள். முடிந்தால் காந்தாரியம்மன் கோவிலுக்கு சிலை வையுங்கள், அங்கே இடிக்கப்பட்ட கட்டடங்களுக்கு எமது மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுங்கள். முடிந்தால் தமிழ்நாட்டை சிறப்பாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு அண்ணன் சீமானை நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பது
எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஐயா வன்னியர்சி அவர்கள், உங்களுடைய செயலும் சிந்தனையும் இழிவான செயலாக இருக்கிறது. தயவு செய்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும், உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். ஈழத்தமிழன் எனக்கு புரிந்த அரசியல் உங்களுக்கு புரியவில்லை என்பது அவமானகரமாக இருக்கிறது. தயவு செய்து உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, நண்பர்களை இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்று கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு பதவியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற நான் ஜீவன். போரில் வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை போல்.